அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இன்றைக்கும் வேதத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக, நிச்சயமாக பேசுவார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை, நாம் விசேஷித்தவர்கள். ஆமென். கர்த்தருடைய கிருபையால நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பு என்னைக்கு மாறாது. நாம் விசேஷித்த ஒரு தேவ ஜனமாக இருக்கிறபடினால நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படி அற்புதமாக நடத்துவார். அவர் நம்மளை அழைக்கும் போது விசேஷித்தமாக தான் நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்கிற விசுவாசத்தோடு அப்படின்னு காணப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு புஸ்தகம் 6:25-26-27 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? பாருங்க, மலைப்பிரசங்கத்தில் ஆண்டு ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் இப்படியா சொல்லுகிறார், சாப்பாட்டுக்காக கவலைப்படாத, ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படாத, ஆகாயத்து பட்சியை கவனிச்சுப்பாரு, அதை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகாயத்து பட்சிகளுக்கு உணவு தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால் நமக்கும் கர்த்தர் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகாயத்து பட்சியை கவனிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள். கவலையே படக்கூடாது, கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். அப்புறம் ஏன் நம்ம கவலைப்பட வேண்டும்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஏன் நம்ம கவலைப்பட வேண்டும்? இன்னைக்கு கவலையை கொடுத்து 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 சத்துரு நம்ம ஒரு மூளையில உட்கார வைக்க அவன் மிகவும் தீவிரமாய் காரியத்தை செய்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, கவலை வரும்போது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பாடி, ஆண்டவரை பாடி துதிச்சு நன்றி சொல்லுங்க, உங்களுடைய கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு ஆகாயத்து பட்சிகளை கட்டாயம் நாம் பார்க்கணும். விதவிதமாக தேவன் பட்சிகளை உருவாக்கி இருக்கிறார். அது அதை அது பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கிறது. கர்த்தர் நம்மை அப்படி அழகாகத்தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, ஒன்று நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையினால பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இப்படி ஒரு மனநிலைக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னா சத்துரு உங்களை தொட முடியாது. ஆமே, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நாம் கவலைப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. எந்த அளவிற்கு விசுவாசமும் நம்பிக்கையும் சந்தோஷம் நமக்குள்ள இருக்கிறதோ அந்த அளவிற்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால். அவர் நம்மளை விசாரிக்கிறாராம். கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் நம்மை விசாரிக்கிறாராம். விசாரித்து உனக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எந்த உடையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எவ்வளவா பணம் இருந்தாலும் சரி, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில நீங்களும் உங்க பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களும், நாம் எல்லாம் விசேஷித்த ஒரு தேவ ஜனம், சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷித்த கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம். அதனால சந்தோஷத்தோட கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்ட சம்பந்தம் சொல்லுங்க, ஆண்டவர் நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா என்னை விசாரிக்கிறவர் நீர் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, கவலைப்படாத, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. இன்னைக்கு பாரத்தை நீ சுமக்காத, குடும்ப பாரத்தை நீ சுமக்காத, ஊழிய பாரத்தை நீ சுமக்காத, தொழில் பாரத்தை நீ சுமக்காத, கர்த்தர் மேல வைத்து விடு. கர்த்தர் சுமந்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் பலி செலுத்தும் போது அவன் சொல்லுகிறான், யெகோவாயிரை எல்லாம் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நாமும் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இந்த நாளில நீங்க பார்த்து கொள்வீங்க, ஆண்டவரே எனக்கு இன்னது தேவை என்று நீங்க அறிந்து வைத்திருக்கிறீங்க, அது அப்படியே என் வாழ்க்கையில கிடைக்கும் என்று சொல்லி ஒரு தெய்வ நம்பிக்கையோடு கூட நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா பிசாசு வெட்கப்பட்டு ஓடே போயிடுவான்.
பிசாசு வெட்கப்பட்டு ஓடியே போயிடுவான். ஆண்டவர் நன்மை செய்யும்படியாகத்தான் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராய் எங்கும் சுற்றி திரிந்தார். இதற்காக தம் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். வேதியிலிருந்து முகம் கொடுக்கணும், போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும். அதற்காகவே தேவன் அப்போஸ்தலர் 10:38 பிரகாரம் அவர் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். இன்றைக்கும் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவளோடு கூட எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு செய்யாம யாருக்கு தேவன் செய்ய போறார்? அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போகிறார்? நமக்கு நிச்சயமா கர்த்தர் செய்வார். நீங்க ஏறெடுக்கிற ஜபத்தின் மூலமா கர்த்தர் பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். கவலைப்பட்டு வேதனை அடையாத, நொந்து நூலாக போகாத, கர்த்தர் மேல கண்ணீரோடு கூட பாரத்தை வைத்து விடு. கர்த்தரை எல்லாம் பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கைக்குள்ள கடந்து வந்துரு. அப்பொழுது நீ ஒரு விசேஷித்த ஒரு தெய்வ மகனாய், ஒரு தெய்வ மகளாய் நீ காணப்படுவாய். அழகு இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்படாத, நான் குள்ளமா இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படாத, நான் கருப்பா இருக்கிறேன் என்று சொல்லி கவலைப்படாத. நீங்கள் யாரா இருந்தாலும் சரிதான், குள்ளமா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் நீங்கள் விசேஷித்த ஒரு தெய்வ ஜனம். ஏனென்று சொன்னால் அவருடைய சாயலை போலவே நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சாயலை போலவே நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதனால கத்துடி பிள்ளைங்க, நாம ஏன் துக்கப்படணும், கவலைப்படணும், சந்தோஷப்படணும், துக்கப்படக்கூடாது, வேதனை அடையக்கூடாது? ஆண்டவர் பிள்ளைகள் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு ரெண்டு கத்துடி ஊழியக்காரர்கள் பைக்ல பைபாஸ் ரோட்ல போயிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு சொல்லி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஹைவேல டயர் பஞ்சர் ஆனதுமே பிரேக் பிடிக்கிறாங்க, பிரேக் நிக்க மாட்டேங்குது, பிரேக்கும் ஃபெயில் ஆயிடுச்சு. பின்னாடி உட்காந்து இருந்த ஊழியக்காரர் அப்படியே மார்ச்சு திரும்பி உட்காந்து, எங்க பின்னாடி வராதிங்க, எங்க பின்னாடி வராதிங்க, எங்க பின்னாடி வராதிங்க, எங்க பின்னாடி வராதிங்க என்று சொல்லி மிகவும் சத்தப்போடு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு இடத்துல போய் இடிச்சு விழுந்தார்கள். வண்டி ஓட்டின பாஸ்டருக்கு சரியான அடி, இவர் பின்னாடி உட்காந்து இருந்தவருக்கு அவருக்கு அடி. ஆனா அவர் எழுந்திருச்சு பிசாசு வெட்கப்படுகிறதுக்காக நல்லா சிரிச்சார், நல்லா சிரிச்சார். அப்போ அந்த பாஸ்டருக்கு கோபம் வந்துச்சான், நம்ம ரெண்டு பேரும் விழுந்துருக்குறோம், நீ நல்லா சிரிக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டு இந்த காரியத்தை சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எப்படி பொறுத்தா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அவர் சொன்னார், ஒரு முறை நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன், ஆனால் இந்த நாட்களில் என் தேவ எல்லா விதத்தையும் எனக்கு கொடுத்து இந்த ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்ம கவலைப்படுகிறதுனால என்ன சாதிக்க முடியும்? நீங்கள் நல்லா சிரிச்சிங்கன்னா பிசாசு உடையப்படும். முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படைந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நீங்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுங்க. வேதத்தில் இருக்க சத்தியங்கள் என்னென்ன சொல்லப்படுகிறதோ அதை அத்தனையும் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தை தினந்தோறும் வாசிங்க, தினந்தோறும் ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனிதன் பிழைப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவருடைய வசனத்துக்கு வல்லம் உண்டு, அவருடைய வார்த்தைக்கு வல்லம் உண்டு. நீ விசேஷித்த ஒரு தேவ ஜனம், நீ விசேஷித்த ஒரு மகள், நீ விசேஷித்த ஒரு மகன், நீ விசேஷித்த ஒரு ஊழியக்காரன். உனக்குள்ள அந்த எண்ணம் வரணும், ஆண்டவரே நான் சாதாரண மானவன் அல்ல, நான் ஒரு விசேஷித்தவன் ஆண்டவரே. அப்படி சொல்லும்போது தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பாருங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ ஆண்டவர் போல நம்மையும் கர்த்தர் வழி நடத்துவார், ஆண்டவர் போல நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார், ஆண்டவர் போல நம்மையும் சிங்காசனத்தில் அமரும்படி உதவி செய்வார். மனிதர்கள் நம்பி நீங்கள் ஏமாந்திருக்கலாம், மனிதர்களை நம்பி நீங்கள் ஏமாந்திருக்கலாம். இன்னைக்கு ஒன்றும் இல்லாதபடி 0 லெவலில் வந்து உக்காந்துருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை பாருமா, அதை நான் பிழைப்பூட்டுகிறேன் என்று சொன்னால் உன் குடும்ப சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அந்த குடும்பத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த குடும்பத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, நீ கவலைப்படாத, வேதனை அடையாத. நான் ஏக கூட்டங்களில பார்க்கிறேன், கண்ணீரா வெடிப்பாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியாது, கண்ணீரா வெடிப்பாங்க. கேட்டா என் மனசில் இருக்க பாரமெல்லாம் போயிடுச்சு பாஸ்டர், இப்போதான் நிம்மதியா இருக்குது, கண்ணீரோடு கூட தன்னை உப்பு கொடுத்து அழுவார்கள். அன்பு தேவ ஜனமே, நீ கண்ணீரோடு கூட காணப்படுகிறாயா? உன் நிலைமை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதிசயத்தை காண்பாய், நீ அதிசயத்தை காண்பாய், நீ அதிசயத்தை காண்பாய். ஆகாயத்து பட்சிகளுக்கு விதவிதமான ஆகாரம் கிடைக்கும்,
நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் நமக்கும் விதவிதமாக கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுகிறதுனால ஒரு முழு கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபத்திலே அவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்க பிரச்சனையை போய் ஒரு மனுஷனிடத்துல சொல்லாதீங்க. மனுஷன் இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுடுவான். ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்க பிரச்சனைகள் மாறும். ஆண்டவர்கிட்ட உங்க ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சா, முதல்ல ஆண்டவர்கிட்ட பேச பழகிக்கொள். சின்ன சின்ன விஷயமானாலும் தேவ சமூகத்துல ஸ்தோத்திரத்துடனே தெரியப்படுத்து. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அது ருசி உள்ளதா இருந்தது. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவர்களை அவ்வளவு நேசித்ததுனால கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்யவாராக. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 Kings 17:1-6 சொல்லுகிறது, எலியாவுக்கு காலை மாலையும் அப்பமும் இறைச்சியும் காகம் கொண்டு வந்து கொடுத்தது. எலியாவுக்கு பாருங்க, சாப்பாடு கொடுக்கும்போது ஆனது என்ன சாப்பாடு கொடுக்கிறார் பாருங்க, இறைச்சியை கொடுக்கிறார். இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிடுகிறோமோ இல்லையோ இந்த சூழ்நிலை கஷ்டத்துல, ஆனா ஆண்டவர் எலியாவை போஷிக்கும் போது அபிரதமாய் கர்த்தர் போஷித்தார். நம்ம ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெஸ்டாக தான் செய்வார். ஆமென் சொல்லுங்க. பெஸ்டான காரியத்தை தான் கர்த்தர் செய்வார். அவனுக்கு சாதாரண அப்பம் கொடுத்தாரு, சாதாரண வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம். என்னுடைய ஊழியக்காரன், நான் பெஸ்டா தான் நான் கொடுப்பேன். என் பிள்ளை, நான் பெஸ்டா தான் கொடுப்பேன். இருக்கிறதுலே பெஸ்டானதான் நான் கொடுப்பேன். பாருங்க, எலியாவுக்கு கர்த்தர் பெஸ்டான காரியத்தை செய்யும் போது கர்த்தர் நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பு தேவஜனமே, நன்றாக வேதத்தை ஆராய்ந்து நீ உன் ஒப்பு கொடுப்பா என்று சொன்னால் நீ ஒரு விசேஷித்த ஒரு தெய்வ மகன், தேவ மகள். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அந்த அன்பான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென். நமக்காவது ஆண்டவர் 12 மணி நேரத்தை தூக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் தூங்காதபடி இரவும் பகலும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, அப்பேற்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு நாள் அவரை நம்ம தரிசிக்க போறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மிகவும் நல்லவர். அதனால தான் சொன்னாரு, ஆகாய பட்சிகளை கவனிச்சுப்பாரு. அதுக்கே நான் சாப்பாடு தருகிறேன் என்று சொன்னார். உனக்காக நான் ஏன் தரமாட்டேன்? அதுக்கே அதையே நான் போஷிக்கிறேன் என்று சொன்னா உன்னையே நான் போஷிக்க மாட்டேன். அதுக்கே நான் நன்மை செய்கிறேன் என்று சொன்னால் ஏன் உனக்காக நான் நன்மை செய்ய மாட்டேன்? ஆகாயத்து பட்சிகளோ பறவைகளோ பரலோகத்துக்கு போக போறதில்ல. ஆனா ஆண்டோட சமூகத்துல நம்ம அழைத்தாரே, நாம் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் கடந்து செல்வோம். பறவைகளுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை, நமக்காகத்தான் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆமென். நம்ம ஒரு விசேஷித்த ஒரு தேவ ஜனம். ஞான சமத்தில் சொல்லணும், மனசுல சொல்லணும், நான் ஒரு விசேஷித்த கர்த்தருடைய பிள்ளை. அப்படி சொல்லும் போது பிசாசு வெட்கப்படுவான். பிசாசு வெட்கப்பட்டு ஓடியே போயிடுவான். ஒரு நாளைக்கு இல்லை இல்லைன்னு சொன்னா உன்னால எவ்வளவு கூடமோ அவ்வளவு சொல்லு. நான் ஒரு விசேஷித்த பாத்திரம், நான் ஒரு விசேஷித்த ஒரு ஊழியக்காரன். தேவன் எல்லாரையும் சமநிலையாய் கர்த்தர் பார்க்கிறார். ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் எல்லாரையும் ஆண்டவர் சமநிலையாய் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்ட முடியுமா, ஒரு முழம் குறைக்க முடியுமா? நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அன்பு பிள்ளைகளை,
என்னோடு கூட சேர்ந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, நான் ஒரு விசேஷித்த பாத்திரம். ஆண்டவரே, நான் அற்பமானவன் அல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேர் நினைக்கிறீங்க, நான் அற்பமானவன் இல்லை. இல்லை, நீ அற்பமானவள் அல்ல, நீ அற்பமான சகோதரன் அல்ல, நீ அற்பமான ஒரு ஊழியக்காரன் அல்ல, விசேஷித்த கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆகாயத்து பட்சிகளுக்கு நீ நன்மை செய்கிறது போல அதை பார்க்கலாம், இரண்டு மடங்கு எங்களுக்கு நன்மை செய்வீராக. ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, என்ன சொல்வீர்களா? கர்த்தாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷித்த தேவ ஜனமா எங்களை மாற்றி கத்த நடத்த முடியாது. நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற குடும்பங்களுக்கு அற்புதம் செய்யும். மாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு அற்புதம் செய்யும். சிறு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். ஊழியக்கார பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். ஆண்டவரே, உங்களுக்கு நாம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.